ஸோ கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் சைட்டுக்கு தான் வந்திருக்கோம். கோயம்புத்தூர் டு ஊட்டி நேஷனல் ஹைவேல ஓகே மத்தம்பாளையும் சொல்லுவாங்க. ஆக்சுவலி இது வந்து எங்கே லொக்கேட் ஆகிடுன்னா மத்தம்பாளைங்கிறது வந்து வீரபாண்டி பிரிவுக்கு அடுத்த ஸ்டாப். மத்தம்பாளை பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ரீச் ஆகிற மாதிரி பிரஸ்டேஜ் டவுன் சொல்லிட்டு ஒரு பெரிய கம்யூனிட்டி. ஓகே இது ஒரு 9 ஏக்கர் கம்யூனிட்டி. வித்யா விகாஸ் சென்ட்ரல் போர்டு ஸ்கூல் இருக்கு, ஊட்டி பப்ளிக் ஸ்கூல் இருக்கு, சாய் வித்யா நிகாதன் இருக்கு, அக்ஷரம் ஸ்கூல் இருக்கு. இது எல்லாம் ஒரு 5 மினிட்ஸ்ல நீங்க ரீச் பண்ணிடலாம். எல்லா ஸ்கூல் வேணுமே நம்ம கம்யூனிட்டி வழியாக தான் அக்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியால கோயம்புத்தூர்ல இருந்து அதாவது நம்ம கோவைப்புத்தூர்ல இருந்து மத்தம்பாளையத்துல மெட்ரோ ப்ராஜெக்ட் ஒன்று இப்போ கவர்மெண்ட்ல இது பண்ணியிருக்காங்க. பஸ் வசதி இருக்கு, ரோடு அக்சஸ்பிலிட்டி இருக்கு, பாருங்க வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க. அது போக இபி கனெக்ஷன், ஸ்ட்ரீட் லைட்ஸ் எல்லா ப்ரொவிஷன் கொடுத்தாரு. ஸோ நீங்க இமீடியட்டா வீடு கட்டுறா இருந்தாலும் கட்டிக்கலாம், இல்ல லேண்ட் வாங்கி நான் இப்போதைக்கு வச்சுக்கிறேன் ஃபியூச்சர்ல வீடு கட்டுறேன் அப்படிங்கிறனால தாராளமா பண்ணிக்கலாம். மினிமம் 1.5 சென்சில் இருந்திருக்கு. லோடு லேண்டுக்கு மட்டும் 75% வாங்கிக்கலாம். வீடா இருந்தா அப்படின்னா ஒரு 90% லோன் வாங்கிக்கலாம். 1 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு சொந்த வீடு பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு வீட்டுக்கு ஒரு ரெண்ட் கொடுக்குற காசு தான் இங்க இஎம்ஐயா நம்ம கட்ட போறோம். சிங்கிள் பெட்ரூம் வீடு ஒரு 9 ஏக்கர்ல இவ்வளவு அமெனிட்டிஸ்ல 19 லட்சம் ரூபாயில இருந்து கட்டி கொடுக்கலாம். வீடு சிங்கிள் பெட்ரூம் வீடு 1.5 சென்ட் இடம், ஒரு பெட்ரூம் ஹாலு கிச்சன் ஸ்கொயர் ஃபீட் 1,950 ரூபாய்க்கு 1 லட்சம் ரூபாய் முன்பணம் போகும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு த சேனல் சசி டால்க்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் சைட்டுக்கு தான் வந்திருக்கோம். நம்ம கூட சார் இருக்காங்க. வணக்கம் சார். சார் வணக்கம் சார். நல்லா இருக்கும். நம்ம லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படிங்கிறத சொல்லுறீங்க, நல்லா இருக்கேன் சார். சார் இப்போ இந்த லொக்கேஷன் வந்து கோயம்புத்தூர் டு ஊட்டி நேஷனல் ஹைவேல ஓகே மத்தம்பாளையும் சொல்லுவாங்க. ஆக்சுவலி இது வந்து எங்கே லொக்கேட் ஆகிடுன்னா மத்தம்பாளைங்கிறது வந்து வீரபாண்டி பிரிவுக்கு அடுத்த ஸ்டாப். மத்தம்பாளை பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ரீச் ஆகிற மாதிரி பிரஸ்டேஜ் டவுன் சொல்லிட்டு ஒரு பெரிய கம்யூனிட்டி. ஓகே இது ஒரு 9 ஏக்கர் கம்யூனிட்டி. ஸோ மெயின் ரோட்லேருந்து உங்களுக்கு கோயம்புத்தூர் ஊட்டி 24 ஹவர்ஸ் பஸ் இருக்கு. பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு 5 மினிட்ஸில் நம்ம சைட்டுக்கு ரீச். ஸோ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 5 மினிட்ஸ் ட்ராவல் டிஸ்டன்ஸில் தான் நம்ம சைட்டே வந்து லொக்கேட் ஆயிருக்கு. அவ்வளோ எக்கோ ஃப்ரெண்ட்லியாக சூப்பராக வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. சுற்றி நிறைய அம்யூனிட்டிஸ் வந்து டெவலப் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம சைட்டோட பிளாட் சைஸ் வந்து எவ்வளோ பிளாட்ஸ் வந்து நம்ம போட்டுருவோம் சார்? இது ப்ராஜெக்ட் பற்றி நம்ம ஓரளவு சொல்லணும்னா டோட்டலாக இது வந்து பார்த்தீங்கன்னா 9 ஏக்கர். ஓகே 9 ஏக்கரில் ஒரு 225 பிளாட்ஸாக பிடிச்சிருக்கோம். மினிமம் வந்து 1.5 சென்ட்லேருந்து இருக்குது. ஒரு 1.5 சென்ட்லேருந்து கொடுக்குறோம். அதுக்கப்புறம் ஒரு 2, 2.5, 3. ஸோ ஓரளவு நல்ல கன்சிஸ்டண்டான பிளாட்ஸாக பிடிச்சிருக்கோம். எதுக்கான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஒரு வீடு கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக தான். ஸோ ஒரு மினிமம் பட்ஜெட் வீடு ஒரு 1.5 சென்ட்ல ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடு பண்ணுறாங்கன்னா 19 லட்சம் ரூபாயிலேருந்தே நம்ம கஸ்டமர்ஸ்க்கு கட்டி கொடுக்குறோம். ஸோ ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து என்ன ரேட் சார் பண்ணிக்கணும்? ஸோ இடம் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் வந்து 6.9 லேக்ஸ் இங்கே கொடுத்துட்ருக்கோம். ஓகே அது வந்து ஃப்ரீலான்சிங் ஆஃபர். அதுலேருந்து ஒரு சின்ன நெகோசியேஷன் உங்கள் சேனல் பார்த்து வரவங்களுக்கு கொஞ்சம் பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுக்குறோம். அதுபோக கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நீங்கள் கோயம்புத்தூரில் நீங்கள் யார் வேணாலும் விசாரிச்சு பாருங்க. ஓகே ஸ்கொயர் ஃபீட் நீங்கள் 2,500 ரூபாய் கம்மியாக யாருமே பண்ணுறது கிடையாது. டெஃபினெட்லி நம்ம ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1,950 பண்ணி கொடுக்குறோம். என்ன சார் சொல்கிறீங்க? அதாவது கோயம்புத்தூர் சர்க்கிளில் 1,950 கொடுத்துட்ருக்கோம். ஆமாம் கண்டு கஸ்டமர். ஸோ ஆக்சுவலி வந்து இது என்னக்காக இந்த காஸ்ட் வந்து இருக்குது அப்படின்னா இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா 2,300 ரூபாய்க்கு பண்ணுவாங்க. ஆனால் கஸ்டமருக்கு அவங்க கட்டி கொடுக்குற ஒரிஜினல் காஸ்ட் 1,950 தான் இருக்கும். அதுக்கு இன்டர்மீடியட் கம்பெனிக்கு ஒரு லாபம் இப்படிலாம் வச்சு பண்ணுவாங்க. அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா இங்கே வந்து நிறையா வீடுகள் பண்ணுறதுனால ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் லேபர் சார்ஜ் இப்போ ஒரு வீடு பக்கத்துலேயே பண்ணுறாங்கன்னா ஒரு இன்ஜினியருக்கு ஒரு 10 வீடு கொடுப்போம். அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் லேபர் சார்ஜ் கம்மியாக கிடைக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இது டேரெக்டாக இன்ஜினியர் டு கஸ்டமர் தான். இடையில யாரும் இன்டர்மீடியேட்டோ யாருக்கு எந்த கமிஷனும் கிடையாது. ஸோ ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1,950 பில்லர் போட்டு தான் கட்டுவோம். நீங்கள் இங்கே கட்டிட்டு இருக்க வீடுலாம் பாருங்கள் எல்லாமே ரெட் பிரிக்ஸ் தான். எல்லாமே ஆல்ரெடி வீடுகளே கட்ட ஆரம்பிச்சிடும். இங்கே ஆல்ரெடி கட்ட ஆரம்பிச்சோம். எவ்வளோ பிளாட்ஸ் வந்து சேல் ஆகிருக்கு நம்ம ப்ராஜெக்ட்? ஸோ ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40% பிளாட்ஸ் வந்து இப்போ சேல் ஆகி புக் பண்ணி வீடு கட்டிக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் சைட்ஸ் வந்து ஒரு சில பேர் லேண்டு மட்டும் வாங்கி வச்சுக்குவாங்க. ஒரு 6 மாதம் கழிச்சு 7 மாதம் கழிச்சு வீடு கட்டியிருப்பாங்க. நீங்கள் பார்த்துருக்கலாம், ஒரு ஃபென்சிங்லாம் போட்டிருப்பாங்க. இடம் மட்டும் வேணாலும் வாங்கிக்கலாம், வீடாக வேணாலும் வாங்கிக்கலாம். இடம் வாங்குறதுக்கு இப்போ 6.9 லேக்ஸ் ஃப்ரீலான்சிங் ஆஃபர். இதுல இருந்து 75% நீங்க லோன் வாங்கிக்கலாம் லேண்டுக்கு மட்டும்தான். ஜஸ்ட் அவங்க வந்து ஒரு 1 லேண்ட்ல இருந்து 1.5 லேக்ஸ் கேஷ் கொடுத்தாங்கன்னா லோன் போட்டு தாராளமாக சூப்பரான ஆஃபர் வந்து பண்ணி கண்டிப்பா. இப்போ இது இதை வந்து நீங்க இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டா சொல்லணும்னா வாடகை வீட்டில் இருக்கிறவங்க சொந்த வீடு வாங்கலாம். ஓகே இப்போ வாடகை ஆல்ரெடி ஒரு 2 பெட்ரூம் ஒரு 12,000 ரூபாய் கொடுக்குறாங்க, கூட ஒரு 5,000 ரூபாய் கொடுத்து சொந்த வீட்டுக்கு அவங்க மாறிக்குவோம். ஓகே சார். இது வந்து நம்ம சைட்டில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்கோம்? ஸோ அம்யூனிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளைய ரோட்டில் நிறையா ப்ராஜெக்ட்ஸ் இப்போ ஆன்கோயிங்கில் போயிட்டுருக்கு. ஸோ எங்கள் ப்ராஜெக்ட் பேர் வந்து பிரஸ்டீஜ் டவுனு. இதில் என்னென்ன வசதிகள்லாம் கொடுத்துருக்கோம்னா முன்னாடி ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் ஒரு பெரிய லக்ஸரி ஆர்ச் கொடுத்துருக்கோம். அந்த ஆர்ச்சில் ஒரு செக்யூரிட்டி ரூம் 24x7 செக்யூரிட்டி ரூம் கொடுத்துருக்கோம். உள்ளே வர்ற மெயின் ரோட்ஸ் எல்லாமே 33 ஃபிட் ரோடு 33 அடி ரோடு, சின்ன கட் ரோடு எல்லாமே 30 அடி ரோடு, அதை விட சின்ன கட் ரோடு வந்து 24 ஃபிட் ரோடு. ஸோ மெயின் மேஜர் ரோட்ஸ் எல்லாமே 33 அடி ரோடு கொடுத்துருக்கோம். அது எல்லாமே வெட் மிக்ஸ் காங்கிரஸ் பியூர் நல்லா தார் ரோடு போட்டிருக்கோம். அது போக ரெயின் வாட்டர் ட்ரைனேஜ் நீங்க இங்க கோயம்புத்தூர்ல சிஸ்டம் பார்க்கவே முடியாது. எந்த கண்டிப்பா நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சும்மா ட்ரைனேஜ் வந்து நீங்க ஃபியூச்சர்ல தாங்க வரப்பெல்லாம் கிடையாது. நம்ம சைட்ல தனியா ஒவ்வொரு பிளாட்டுக்கும் தனியா ரெயின் வாட்டர் ட்ரைனேஜ் பண்ணிருக்கோம். எல்லாமே கான்கிரீட்ல பண்ணிருக்கோம் சார். எந்த சைட்லயுமே இல்லாத அளவுக்கு பிரம்மாண்டமா பார்க் வந்து கொடுத்துருக்கீங்க. பார்க்னாலே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஊஞ்சல் இல்ல ஏதாவது ஒன்னு ரெண்டு தான் வச்சிருப்பாங்க. ஆமா நம்ம குழந்தைகள் விளையாடுறதுக்கு எல்லாமே வச்சிருக்கோம். ஆக்சுவலி வந்து இது கம்யூனிட்டி கொஞ்சம் ஓரளவு நல்ல பெரிய கம்யூனிட்டி. ஒரு 210 வீடு 220 வீடு வருதுன்னா
நிறைய வசதிகளை அவங்க யூட்டிலைஸ் பண்றதுக்கு தேவையான நம்ம பண்ணணும். எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணிருக்கோம். இதுல என்னென்ன பண்ணிருக்கோம்னா, குழந்தைங்க விளையாடுறது, அது போக சுத்தி ஃபுல்லா பெரியவங்க வாக் பண்ணிக்கலாம், வாக்கிங் ஜாக்கிங் பண்ணிக்கலாம். அது போக ஃபுல்லா கார்டனிங் பண்ணிருக்கோம். கார்டனிங் ஒரு ஆள் போட்டு தண்ணி தனியா டெய்லி அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ கார்டனிங் வந்து இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் நல்லா ரெட் சாயில்ங்கிறதுனால நல்லா இருக்கும். மரங்கள் நீங்க வீடு கட்டும் போதும் அந்த கார்டனிங் வைக்கிறதுக்கு சூப்பரா இருக்கும். சுத்தி ஃபுல்லா வாக்கிங் பண்ணிக்கலாம், ஃபுல்லி காம்பவுண்டட் ஃபென்சிங் பண்ணிருக்கோம். நம்ம இங்க இருக்கிற கம்யூனிட்டிக்காரங்க மட்டும் உள்ள வந்துட்டு போயிட்டு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அந்த டேங்க் அந்த பார்க்லயே நம்ம செட்டப் மாதிரி பண்ணிருக்கோம். சேஃப்டி இஷ்யூக்காக நம்ம என்னெல்லாம் பண்ணிருக்கோம். சோ சேஃப்டி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லி காம்பவுண்டட் போட்டு ஃபென்சிங் பண்ணிருக்கோம். இன்னொன்னு வந்து இந்த ஏரியா ஃபுல்லாவே ரெசிடென்ஷியல் ஏரியா தான், சோ சேஃப் அண்ட் செக்யூர் தான். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம 24/7 செக்யூரிட்டி இது பண்ணிருக்கோம். சோ அதனால யாரும் அனதர் பர்சனா உள்ள வர முடியாது. ஃபுல்லி காம்பவுண்டட் ஃபென்சிங் பண்ணி செக்யூரிட்டி 24/7 போட்டுருவோம். பக்கத்துலயும் ரெசிடென்ஷியல் ஏரியா தான், சோ அதனால ஃபுல்லி சேஃப் அண்ட் செக்யூர் தான். அதே மாதிரி வாட்டர் டேங்கே பாருங்க எவ்வளவு பிரம்மாண்டமா வந்து கொடுத்துருக்காங்க. ஆமா, ஆக்சுவலி வந்து இது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபிளாட்டுக்குமே நம்ம போர் வாட்டர் இது கொடுக்குறோம், வாட்டர் டேங்க்ல இருந்து. அது ஒரு 50 லிட்டர் கெப்பாசிட்டி. ஸோ இது இல்லாம இண்டிவிஜுவலா நீங்க வீடு கட்டுறவங்களும் தனித்தனியா போர் போட்டுக்கலாம். ஒரு சில ஏரியாவில் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு, பட் இந்த ஏரியால போட்டுக்கலாம். செம்மண்ங்கிறதுனால நல்லா நீங்க போர் வாட்டரே நார்மல் வாட்டர் மாதிரி இருக்கும். அது போக அத்திக்கடை வாட்டரும் ஒவ்வொரு வீட்டுக்குமே தனித்தனியா இருக்கும். சார், இப்போ நம்ம கிட்ட வந்து லேண்ட் வாங்குறாங்க அப்படின்னா மோஸ்ட்லி இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வாங்குவாங்க. எல்லாருமே வந்து ஒரு இடம் வாங்கி வீடு கட்டணுங்கிறது பல பேரோட கனவு, எல்லாருடைய கனவு, மிகப்பெரிய கனவு. அவங்களோட ஃபெசிலிட்டிஸ், அதாவது நியர்பை ஸ்கூல் காலேஜஸ் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க, ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. இப்போ நார்மலாக ஒரு லேண்ட் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு அப்ரிசியேஷன் இருக்கணும். ஒரு வேற எதுல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க, ஒரு அமௌண்ட் அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் ஏதோ வரும், ரிட்டையர்ட் ஆவாங்க, ஏதோ ஒரு பணம் வரும். ஸோ அதை வந்து இந்த மாதிரி ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுனால 100% அப்ரிசியேஷன் இருக்குங்கிறத நான் உறுதியாக இருக்கா சொல்ல வரேன். இதுக்குள்ள மினிமம் வந்து 250-25 பிளாட்ஸ், ஒரு 150-160 வீடாவே நம்ம பண்ணிடுவோம். ஸோ வீடு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட லேண்ட் வேல்யூ அப்ரிசியேஷன் வரும். இப்போ வீடு வரும்போது என்ன சொல்லுவோம், இந்த பார்க்கை டெவலப்மெண்ட் பண்ணுவோம், பார்க்கை யூட்டிலைஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியாக அவங்களுடைய லேண்ட் வேல்யூ அப்ரிசியேட் ஆகும். நியர்பை ஸ்கூல் காலேஜஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன் சார். கண்டிப்பாக சார், இப்போ மக வீடு கட்டி குடி வரவங்களுக்கு வந்து மெயினாக ஸ்கூல் காலேஜஸ் ஃபர்ஸ்ட் வசதி தான் மெயினாக எதிர்பார்ப்பாங்க. பட் இந்த இடத்துல என்னென்ன ஸ்கூல்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்கூல்ஸ் இருக்குது. பட் நம்ம பர்டிகுலராக ஸ்பெசிஃபிக் சொல்லணும்னா வித்யா விகாஸ் சென்ட்ரல் போர்டு ஸ்கூல் இருக்குது, ஊட்டி பப்ளிக் ஸ்கூல் இருக்குது, சாய் வித்யா நிகாதன் இருக்குது, அக்ஷரம் ஸ்கூல் இருக்குது. இது எல்லாம் ஒரு 5 மினிட்ஸில் நீங்கள் ரீச் பண்ணிடலாம். எல்லா ஸ்கூல் வேணுமே நம்ம கம்யூனிட்டி வழியாக தான் அக்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அதாவது மேட்டுப்பாளையம் ரோடே ஒரு 5-10 மினிட்ஸில் ரீச் ஆகும். 5-10 மினிட்ஸ் தான் அதிகபட்சம். காலேஜ்னு எடுத்தீங்கன்னா கிறிஸ்ட் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, அது போக இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா காருணியா ஒரு காலேஜ் ஒன்று நம்ம மத்தம்பாளையத்தில் பண்ணியிருக்காங்க. ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் கோயம்புத்தூர்ல இருந்து, அதாவது நம்ம கோவைப்புத்தூர்லேருந்து மத்தம்பாளையத்தில் மெட்ரோ ப்ராஜெக்ட் ஒன்று இப்போ கவர்மெண்ட்ல இது பண்ணிருக்காங்க. மெட்ரோ லைன் வந்து மத்தம்பாளையத்தில் மினிமம் ஒரு 10 லட்சம் கம்மியா டெஃபினெட்லி எங்கேயுமே வீடு வாங்க முடியும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நிறைய கவர்மெண்ட் ப்ராஜெக்ட், அதாவது வந்து ஃபியூச்சர்ல டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க மத்தம்பாளையத்தில் மட்டுமே. ஏன்னா மேட்டுப்பாளைய ரோடுடைய கனெக்டிவிட்டி வந்து மத்தம்பாளையத்தில் கொண்டு வராங்க. ஸோ ஃபியூச்சர்ல லேண்டா வாங்குறவங்களுக்கும் வீடா வாங்குறவங்களுக்கும் நிறைய அப்ரிசியேஷன் இருக்கு. நீங்க மேட்டுப்பாளையத்தை ரோடு எடுத்துட்டீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் இருக்கு. என்ன கம்பெனின்னு எடுத்துட்டீங்கன்னா ரிக்கால் இருக்கு, LMDL இருக்கு, சால்ஜர் இருக்கு. ஸோ இதெல்லாம் பர்டிகுலர் கம்பெனி, ஒவ்வொரு கம்பெனிலுமே ஒரு 10,000 பேர் மினிமம் ஒர்க் பண்றாங்க. எல்லாருக்குமே மினிமம் 20,000-30,000 பேர் சம்பளம். ஸோ அவங்க எல்லாருக்கும் வாடகை வீட்டில இருந்து சொந்த வீடு தேடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்க வீடு கட்டி வரும்போது நம்ம லேண்டை வாங்குறதும் நல்லா, அதாவது இடம் வாங்கி வீடு கட்டணும் அப்படின்னு பாக்குறதுங்க விட வேற வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து சென்னையில இருக்கவங்க கூட கோயம்புத்தூர்ல இடம் வாங்கி போகணும். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ அவங்களுக்கு அந்த வேல்யூவேஷன் பர்டிகுலராக நீங்க கோயம்புத்தூர்காரங்களையும் தாண்டி வேற டிஸ்ட்ரிக்ட்ல சென்னை, பெங்களூர், திருச்சி, ஈரோடு எல்லாத்துலயும் இருக்கிறவங்களுக்கும் கோயம்புத்தூர்ல இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க பர்டிகுலரா வந்து மேட்டுப்பாளைய ரோட ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. என்ன ரீசன்னா நீங்க இப்போ கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது ஊட்டியில போகணும் எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். ஆனா இப்போ ஊட்டியில போய் இங்க ஒரு ரெசார்ட் வாங்கணும், ஒரு பெரிய வீடு வாங்கணுங்கிறத தாண்டி நீங்க மேட்டுப்பாளைய ரோடு ஊட்டி ரோட்ல ஒரு வீடு வாங்குறீங்கன்னா ஊட்டிக்கும் போய்க்கலாம், கோயம்புத்தூரும் போய்க்கலாம். பயங்கரமா நீங்க ஒண்ணு வீடியோல பாருங்க, நேரா பாருங்க, இங்க பாருங்க மவுண்டன் அட்டகாசமா இருக்கும். இந்த மாதிரி லொகேஷன்ஸ் வந்து நம்ம ஃபியூச்சர்ல வீடு கட்டி குடி வரக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரெண்டாவது வந்து நாய்ஸ் பொல்யூஷன் இருக்காது, ரொம்ப அட்டகாசமா இருக்கும். நல்ல வெண்டிலேஷன் இருக்கு, சுத்தமான காத்து. ஆமா, பஸ் வசதி இருக்கு, ரோடு அக்சஸ்பிலிட்டி இருக்கு. பாருங்க வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க, அது போக இபி கனெக்ஷன், ஸ்ட்ரீட் லைட்ஸ், எல்லா ப்ரொவிஷன் கொடுத்தாச்சு. சோ நீங்க இமீடியட்டா வீடு கட்டுறா இருந்தாலும் கட்டிக்கலாம், இல்ல லேண்ட் வாங்கி நான் இப்போதைக்கு வச்சுக்கிறேன், ஃபியூச்சர்ல வீடு கட்டுறேன் அப்படிங்கிறனால தாராளமா பண்ணிக்கலாம். மினிமம் 1.5% இருக்கு. லோனு லேண்டுக்கு மட்டும் 75% வாங்கிக்கலாம். வீடா இருந்தா அப்படின்னா ஒரு 90% லோன் வாங்கிக்கலாம். ஓகே சார். சோ அதே மாதிரி இப்போ இடம் வாங்கி வீடு கட்டுறாங்க அப்படின்னா நம்ம வந்து வீடாகவுமே கட்டி கொடுக்குறோம். ஆமாம். ஸோ ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து என்ன ப்ரைஸ்லேருந்து சார், கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம வீடு வந்து என்ன பட்ஜெட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம்னா சிங்கிள் பெட்ரூம் வீடு 19 லட்சம் பண்ணுறோம். ஓகே, 1 லட்சம் முன்பணம் இருந்தால் போதும், நான் ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடு உங்களுக்கு கட்டி கொடுத்துருவேன். நீங்கள் ஆல்ரெடி வாடகை வீட்டில் இருந்தீங்கன்னா அதை நீங்கள் இஎம்ஐ கொடுத்துருங்க, வீடு தாராளமாக சொந்த வீட்டு ஒரு 1 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு சொந்த வீடு, சொந்த வீடு சிங்கிள் பெட்ரூம் வீடு பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு வீட்டுக்கு ஒரு ரெண்ட் கொடுக்குற காசு தான் இங்கே இஎம்ஐயாக நம்ம கட்ட போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு டபுள் பெட்ரூம் வீடு ஒரு 30 லட்சம் ரூபாயிலிருந்து 2.5 சென்ட்ல பண்ணி கொடுக்கலாம். ஒரு ட்ரிபிள் பெட்ரூம் வீடு 2.5 சென்ட்ல டியூப்ளக்ஸ் வீடு
வீடு 42 லட்சம் ரூபாயில பண்ணலாம். ஒரு 4 பெட்ரூம் வீடு 2.5 சென்டர்ல டியூப்ளக்ஸ் வீடா ஒரு 48.5 லட்சம் ரூபாய்க்கு பண்ணலாம். ஸோ இதெல்லாம் கஸ்டமைஸ்டு தான், நம்ம எப்படி கேட்குறோமோ அந்த பிளான்ல கட்டி கொடுப்போம். வீடு வாங்குறாங்கன்னா 90% லோன் வாங்கிக்கலாம், இடம் வாங்குறாங்கன்னா 75% லோன் வாங்கிக்கலாம். அதாவது நீங்க வீடா எடுக்கிறீங்கன்னா 90% வரைக்கும் லோன் வந்து லோன் தாராளமாக பண்ணிக்கலாம். சிபில் மட்டும் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா போதும், பெஸ்ட்டாக வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. ஆமாம் சார். அதே மாதிரி டாக்குமெண்டேஷன் பற்றி கேட்பாங்க, டிடிசிபி அப்ரூவல். ஆமாம் கண்டிப்பாக. இப்போ ஒருத்தர் ப்ராப்பர்ட்டி வெளியூர்லேருந்து வாங்குறாங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து முதல்ல ப்ராப்பர்ட்டியோட லொக்கேஷன் நம்ம அனுப்பும்போது பார்த்துருவாங்க. ஆனால் ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில்ஸ் அவங்க மேக்ஸிமம் பார்க்குறதுக்கு வந்து நம்ம சொல்லும்போது தான் தெரியும். இது வந்து டோட்டலி இது வந்து பார்த்தீங்கன்னா 80 ஏக்கருக்கும் டிடிசிபி அப்ரூவல் வாங்கியிருக்கோம். டிடிசிபி அப்ரூவல் அண்ட் ரெரா அப்ரூவல். அதுக்கப்புறம் வந்து இங்கே லோக்கல் அதாவது பத்தம்பாளையம் பஞ்சாயத்தினுடைய ஒரு அப்ரூவல். மொத்தம் 3 அப்ரூவல் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா இதுதான் கரெக்டான அப்ரூவல்ஸ். மொத்தம் டிடிசிபி வாங்கணும், வாக்குறாங்க. வந்த ஒரு கம்யூனிட்டிக்குள்ள ஒரு டேங்க் ஆல்ரெடி இருக்கு, பார்க் இருக்கு, ஈபி கனெக்ஷன் இருக்கு, தார் ரோடு கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க, ரெயின் வாட்டர் ட்ரைனேஜ் கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு வீட்டுக்கும் வாட்டர் கனெக்ஷன் கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டியில வீடு வாங்குறவங்களுக்கு அவங்களுக்கு இன்னும் சாட்டிஸ்ஃபைட் ஆகும். ஸோ உங்களுக்கு மேட்டுப்பாளைய ரோட்ல இது மட்டும் இல்ல, நம்ம ஒரு 7-8 இடத்துல பண்றோம். பெரியநாயக்கம்பாளையத்துல பண்றோம், நரசிநாயக்கம்பாளையம், துடியலூர், கவுண்டம்பாளையம், மேட்டுப்பாளையம், தாரமடை. நீங்க கோயம்புத்தூர்ல அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து மேட்டுப்பாளையம் எண்டு வரைக்கும் நாங்கள் ஒரு 10 ப்ராஜெக்ட் வரிசையாக பண்ணுறோம். உங்களுக்கு மெயினில் வேணால் மெயினில், கொஞ்சம் பட்ஜெட் கம்மியாக வேணால் கம்மியாக. ஸோ மினிமம் 19 லட்சம்லேருந்து மேக்ஸிமம் 2 கோடி வரைக்கும் நம்ம பண்ணி கொடுக்குறோம் கஸ்டமர் பட்ஜெட். சார் அதே மாதிரி இப்போ வந்து சைட் வந்து விசிட் பண்ணுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆமாம் இந்த லோக்கல் கஸ்டமராக இருக்கட்டும் இல்லை வெளியூர்லேருந்து வரவங்க, கண்டிப்பாக அவங்களை வந்து பிக்கப் பண்ணி சைட் விசிட். சார் ஆக்சுவலி வந்து நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வரணும் இல்லை வெளியூர், சென்னை, பெங்களூர், மும்பை, திருச்சி, ஈரோடு எங்கேருந்து வந்தாலும் கோயம்புத்தூர் வந்துட்டு கோயம்புத்தூர்லேருந்து ஊட்டி போகிற எல்லா பஸ்லையும் பஸ்லேயே அவங்க மத்தம்பாளையம் வந்துட்டாங்கன்னா அங்கேருந்து நம்ம பிக்கப் பண்ணிடுவோம். ஸோ 24 ஹவர்ஸ் பஸ். அவங்க வர்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு இண்டிவேட் பண்ணிட்டாங்க, சார் இந்த மாதிரி நான் சைட் பார்க்க வரோம் அப்படின்னா டேரெக்டாக மத்தம்பாளையம் பஸ் ஸ்டாப் வந்துடலாம். கொஞ்சம் முடியாதவங்களாக இருந்தால் நம்ம டேரெக்டாக கோயம்புத்தூர் கூட மெயின் பஸ் ஸ்டாப்பில் வந்து பிக்கப் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட ஒரு 3-4 ப்ராப்பர்ட்டி இருக்குது, எல்லாத்தையும் காமிச்சிட்டு அவங்களுக்கு எது பிடிச்சிருக்குறாங்களோ அதை நம்ம விசிட் பண்ணி கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி தான், அவங்களுக்கு என்ன வேணுங்கிறதோ நம்ம ப்ராப்பராக பண்ணிக்கலாம். சார் இன்னைக்கு லோன் வாங்கணும் அப்படின்னாலே மக்கள் வந்து ரொம்ப பயப்படுறாங்க, எப்படா அதை வந்து கட்ட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் வந்து சிம்பிளாக ஒரு போர்டு வச்சிருக்கீங்களே, இதை பார்த்தோன்னே நான் கேட்டேன் இது என்ன சார் அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் பரவாயில்ல, கரெக்டாக ஒரு கொஸ்டின் பாயிண்ட் பார்த்து கேட்டிருக்கீங்க. ஸோ இது வந்து எப்படின்னா ஹவு டு பே 20 இயர்ஸ் லோன் இன் 10 இயர்ஸ். ஸோ நிறைய பேருக்கு இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், கோயம்புத்தூர்ல இல்லை எங்கே வேணாலும் வாங்கணும். கோயம்புத்தூர் எதுக்கு காரணம்னா கிளைமேட் வைஸ் உங்களுக்கு வந்து இந்த ஏரியாவில் வாங்கணுங்கிற மாதிரி கோயம்புத்தூர் ரொம்ப பேருக்கு பிடிக்கும். ஸோ இடம் வாங்கணும், வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு லோன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக தேவைப்படும். கண்டிப்பாக கையில் யார்ட்டையும் நீங்கள் பண்ண முடியல. ஆனால் அந்த லோனை பார்த்தீங்கன்னா பயம் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ இந்த போர்டை பார்த்தாவோ நான் சொல்கிற வார்த்தையை பார்த்தாலும் அந்த பயம் டாப்லேட்டே உங்களுக்கு. அதாவது 20 வருஷத்தில் கட்ட வேண்டிய லோனை 10 வருஷத்தில் எப்படி கட்டிருக்கீங்க? ஸோ பேங்க்காரங்கள் நிறைய பேர் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான தயங்குறாங்க. என்னன்னா அவங்களுக்கு அதில் தான் லாபம் இருக்கும், ஸோ அதை சொல்ல மாட்டாங்க. பட் நம்ம ப்ராப்பர்ட்டிக்காரங்க எதுக்காக சொல்லுவாங்கன்னா அவங்க லோன் போட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது பயம் இல்லாமல் வாங்க, கண்டிப்பாக அந்த லோனை சீக்கிரத்தில் நீங்கள் முடிச்சுக்கலாம். அதுக்கான நிறைய எக்ஸ்பிளைன்ஸு நிறைய நேரில் பார்க்கும்போது நம்ம டிஸ்கிரைப் பண்ண முடியும். பட் வீடியோ ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் ஒரு 30 லட்சம் ரூபா லோன் வாங்குறீங்க, உங்களுக்கு இஎம்ஐ ஒரு 24 ரூபா வருது அப்படின்னா நீங்கள் அந்த 24,000 ரூபா இஎம்ஐயை 20 வருஷம் டெஃபினெட்லி கட்டிங்கன்னா உங்களுக்கு 100% லாஸ் இருக்கு. கண்டிப்பாக நீங்கள் லோன் வாங்கிட்டீங்க, உங்கள் இஎம்ஐ கட்டணம் மட்டும் உங்கள் கடமையை நினச்சிங்கன்னா இந்த கான்செப்ட் உங்களுக்கு கிடையாது. ஆனால் நான் லோனை சீக்கிரம் கட்டணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸோ அதை எப்படி கட்டணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் லோன் மாதம் மாதம் இஎம்ஐ கட்டது போக வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபா பார்ஷியல் பேமெண்ட், அதாவது பகுதி பகுதியாக கட்டணும். 1 லட்சம் ரூபா உங்களுடைய லோனில் பிரின்சிபலில் நீங்கள் கட்டிட்டு வாங்க, உங்களுடைய லோன் 10 வருஷத்தில் முடிஞ்சிடும். அது எப்படி முடியுங்கிறத ஒரு ஷார்ட் மாதிரி போட்டு நான் உங்களுக்கு நேரில் வந்தால் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். கண்டிப்பாக சார், ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் வந்து சொல்லியிருக்கீங்க, யாருமே இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்ல மாட்டாங்க. சார் வரும்போதே நிறைய லேஅவுட்ஸ் வந்து பார்த்தோம், அவங்ககிட்ட ப்ராஜெக்ட் வந்து சைட் அங்கே வாங்குறதுக்கும் நம்ம கிட்ட வாங்குறதுக்கும் என்ன சார் பெஸ்ட்டாக இருக்கும்? இப்போ ஒரு கஸ்டமர் வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறாங்கன்னா வெளியூரில் இருப்பாங்க, ஒருத்தவங்க கோயம்புத்தூர் இருப்பாங்க, ஒருத்தவங்க நேரில் வந்து பார்க்க முடியாது, பட் வீடியோஸில் எல்லாத்தையும் பார்க்கணும்னு விரும்புகிறாங்க. ஸோ அதனால் மற்றவங்ககிட்ட வாங்குறதுக்கும் இவங்ககிட்ட வாங்குறதுக்கும் என்ன பெனிஃபிட்ஸுங்கிறத நீங்கள் ஒரு கஸ்டமராக கொஸ்டின் கேட்குறீங்க, அதை நம்ம அனலைஸ் பண்ணி சொல்கிறோம். ஸோ 2-3 விஷயங்களா மேஜராக சொல்லலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்குற ப்ராப்பர்ட்டிக்கு 90% லோன் மற்றவங்க அதை கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறது இல்லை, ஒரு 80%, 70% அந்த மாதிரி தான் பண்ணி கொடுக்குறாங்க. இன்றைக்கி லோனுங்கிறது மேஜர். ஸோ உங்கள் கையில் 1 லட்சம் ரூபா முன்பணம் வச்சுட்டு வீடு கட்டி கொடுக்குறவங்க ரொம்ப கம்மி. மேட்டுப்பாளைய ரோட்டில் நாங்கள் அதை பெருசாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரெண்டாவது விஷயம் என்னென்னா டெவலப்மெண்ட்ஸ் நிறைய இடத்துல நீங்கள் இந்த ப்ராஜெக்டில் நியர்பையில் கஸ்டமர்ஸ் வந்தால் நாங்களே கூட்டி கொண்டு போய் ஒரு சைட்டில் காமிச்சு நீங்கள் போய் பார்த்துங்கன்னு சொல்லுவோம். தார் ரோடு மட்டும் இருக்கும் இல்லைன்னா அந்த அளவுக்கள் மட்டும் வேறு பிளான்டேஷன் எதுவுமே இருக்காது. இப்போ என் சைட்டில் பாருங்கள் வரிசையாக டீலைன்ஸ் வச்சுருக்கேன்,
ஃபுல்லி காம்பவுண்ட் பண்ணிருக்கேன். என்ட்ரன்ஸ்ல ஆர்ச் வச்சிருக்கேன். டார் ரோட் எல்லாமே நல்லா வெட் மிக்ஸ் கான்கிரீட்ல 30 வாட்டர் டேங்க் கொடுத்துருக்கீங்க. வாட்டர் டேங்க் கொடுத்துருக்கேன். ரெயின் வாட்டர் டேனேஜ் மழை தண்ணி தேங்காம பண்ணிருக்கேன். செம்மன் ஏரியால உங்களுக்கு ஒவ்வொரு ஃபிளாட்டுக்கும் வாட்டர் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். நல்ல தண்ணி கனெக்ஷன், இபி கனெக்ஷன். சோ ஒருத்தர் வீடு வாங்கினாலும் இடம் வாங்கினாலும் அவங்களுக்கு மேஜர் என்னென்ன வசதிகள் வேணுமோ அதை நான் ஃபியூச்சர்ல பண்ணி தரணும்னு சொல்லாம இப்பவே பண்ணி கொடுத்துருக்கேன். சோ ரெண்டாவது விஷயம் அது. மூணாவது விஷயம் என்னன்னா, மேட்டுப்பாளையம் ரோட்டுல வாங்குறதுக்கான காரணங்கள் என்னன்னா, கிளைமேட் வைஸா நல்லா இருக்கும். ஊட்டியில இருக்கிற மாதிரி ஒரு சில்னஸ். நான் வந்து 10 வருஷம் ஒரு சிட்டிக்குள்ள இருந்து நாய்ஸ் பொல்யூஷனோட இருந்திருப்பேன். ஆனா நான் 10 வருஷம் கழிச்சு நான் ரிட்டையர் ஆகணும்னா டெஃபினெட்லி நீங்க இங்கே தான் வீடு கட்டணும். உங்களுடைய லைஃப் அதுக்கப்புறம் பீஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு என்வரன்மெண்டா இருக்கும். கண்டிப்பா. அதே மாதிரி பஸ் வசதியும் இருக்கு. நீங்க ஒரு 5 மினிட்ஸ்ல நீங்க பஸ் ஸ்டாப் போயிட்டீங்கன்னா நீங்க எங்க போகணுமோ, ஏன்னா கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ஃபுல்லா பிரிட்ஜ் அக்சஸ்பிலிட்டி போட்டாங்க. நீங்க மெயின் காந்திபுரம் போகணும்னா 20 மினிட்ஸ்ல நீங்க காந்திபுரம் போயிடலாம். எல்லா பக்கமும் பாலம் போட்டாச்சு. பயங்கர அக்சஸ்பிலிட்டி. பஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸ்ல ப்ராஜெக்ட் சைட்னாலே எங்கேயாவது மலையடி வரத்துல அந்த மாதிரி போட்டுருப்பாங்க. ஆனா இங்க வந்து ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரோடை விட்டு இறங்கி ஒரு 5 மினிட்ஸ்லயே நம்ம ரீச் பண்ணிடலாம். அதே மாதிரி நம்ம இந்த மேட்டுப்பாளையம் ரோடு பஸ் ஸ்டாப்ல இருந்துமே உள்ள நம்ம சைட் வரமே டவுன் பஸ் இருக்கு. பட் அது வந்து பாத்தீங்கன்னா டைமுக்கு இருக்கும். இப்போ நீங்க வர்றீங்க, நான் வந்த உடனே சைடுச்சுன்னா பஸ் அதிகமா விட்டுருவாங்க. கண்டிப்பா நீங்க பாப்புலேஷனை பொறுத்த வரைக்கும் தானே டெவலப்மெண்ட் கவர்மெண்ட்ஸ் எதிர்பார்க்கறாங்க. அதே மாதிரி மெயின் ரோட்ல இருந்து கரெக்டா 5 மினிட்ஸ் நம்ம ரீச் பண்ணிடலாம். ஒருவேளை நான் பஸ் டவுன் பஸ்லயே வரணும்னா வெயிட் பண்ணீங்கன்னா ஒரு 1/2 hour டவுன் பஸ் வந்து நம்ம சைட்டுக்கே இறங்கி நடந்து போகும். அதே மாதிரி இப்ப பிளாட் சைஸ் எவ்வளவு சைஸ்ல இருந்து மொத்தம் 225 பிளாட்ஸ் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10-15% வந்து 1.5 சென்டா பிரிச்சிருக்கும். 1.5 சென்டுமே நிறைய இடத்துல எப்படின்னா சின்னதா வால் மாதிரி பிரிப்பாங்க. நம்ம ஸ்கொயரா 20-30 தான் பிரிச்சிருக்கோம். சோ 1.5 சென்ட் இருக்கு, 2 சென்ட் இருக்கு, 2.5 சென்ட் இருக்கு, 2.75 சென்ட் இருக்கு. ஸோ மினிமம் பட்ஜெட் வீடா கட்டி கொடுக்குறாங்க. நம்ம அவ்வளோதான் பிரச்சனை. ஒரு ஸ்கொயர் ஃபீட் என்ன ரேட் கொடுத்துட்டோம்? ஸோ இங்கே வந்து சென்ட் காஸ்ட் வந்து சென்ட் வந்து 6.9 lakhs. ஸோ ஸ்கொயர் ஃபீட் எடுத்தீங்கன்னா 1584 rupees பெர் ஸ்கொயர் ஃபீட். ஸோ அதாவது இன்னைக்கு இந்த லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க, ஒரு 6.9 lakhs கொடுத்து ஒரு சென்ட் வாங்குறாங்க அப்படின்னா ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் அதை ரீசேல் பண்ணும்போது அதோட வேல்யூஷன் எப்படி இருக்கும் சார்? ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டியோட அப்ரிசியேஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ நான் நார்மலாக 6.9 lakhs அதுலேருந்து ஒரு நல்ல ப்ரைஸ் நெகோசியேஷன் தண்ணி தரேன் சேனல் பார்த்து வரவங்களுக்கு. ஸோ மினிமம் நான் சொல்றது ஒரு 2 இயர்ஸ்க்குள்ள 10 lakhs அப்ரிசியேஷன் கிடைக்கும். இதை நான் ஏன் அவ்வளோ ஸ்பியர்ட்டாக சொல்ல போகிறேன்னா, நீங்கள் நிறையா நியூஸ் பேப்பர்ஸோ சேனல் ஆடோ பார்க்க முடியுன்னா, மேட்டுப்பாளையம் ரோட்டில் மெட்ரோ ப்ராஜெக்ட் வருது, நிறையா கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வருது, அதுபோக நிறையா கம்பெனிஸ் இருக்குது, எல்எம்டபிள்யூ, பிரிகால், அந்த மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் என்னையை கேட்காமல இந்த மாதிரி அனலைஸ் பண்ணும்போது உங்களுடைய ப்ராப்பர்ட்டி வேல்யூ டெஃபினெட்லி அப்ரிஷியன் இருக்கும். 2 இயர்ஸில் சென்ட் 10 லட்சம் கம்பல்சரி அப்ரிஷியன் இருக்கும். ஓகே ஓகே சார். சார் ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ. பார்க்குற வியூவர்ஸ் வந்து கால் பண்ணுவாங்க, என்கொயரி பண்ணுவாங்க, டேரெக்டாக சைட் விசிட்டுமே வருவாங்க. சரி. ஸோ அவங்களுக்கு ப்ரைஸ்லையும் சரி டாக்குமெண்டேஷன்லையும் சரி பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்தோம் சார். கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து எந்த வித அலைச்சல் இல்லாமல் ப்ராப்பர்ட்டியை பார்த்தீங்கன்னா ப்ராப்பரி டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு, அந்த ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கேட் ஆயிருக்கு, என்ன மாதிரிலாம் அப்ரூவல்ஸ் இருக்குது, நீங்கள் எவ்வளோ லோன் வச்சு வேணும், அந்த லோன் எவ்வளோ நீங்கள் இஎம்ஐ கட்டணும், எல்லா அதுவும் ப்ராப்பராக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க சந்தோஷமாக ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு உங்கள் சேனல் மூலம் நம்ம சப்போர்ட். ஓகே. நீங்கள் வந்து சேனலில் வீடியோ காமிச்சு சார்கிட்ட வந்து கேட்கலாம், இந்த மாதிரி ப்ரைஸ் கம்மி பண்ணுறேன்னு சொன்னீங்களே, கம்மி கண்டிப்பாக கேளுங்க, நல்ல ப்ரைஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தேங்க்யூ சார். பெஸ்ட்டான வீடியோ, மக்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ கொடுத்துருக்கு. கண்டிப்பாக நீங்களும் மக்களுக்கு நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. தேங்க்ஸ்.